இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ப்ராஜெக்ட் ஒரு டெக்னாலஜி பேஸ்டு ப்ராஜெக்ட்டு. இந்த ப்ராஜெக்டில் இணையக்கூடிய ஒவ்வொரு நபரும் லட்சங்களில் கோடிகளில் வருமானம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கைரா எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ப்ராஜெக்டோட நேமு, கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சு தான். ஸோ எந்த ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சோட ஓன் கிரிப்டோ டோக்கன் வந்து அவங்க லிஸ்ட் பண்ணாலும் அதோட ப்ரைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லைக் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ பைனான்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்சோட ஓன் கிரிப்டோ அவங்க வந்து மார்க்கெட் கொண்டு வந்தாங்க, எந்த அளவுக்கு க்ரோத் அப் ஆயிருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களை யாரும் நீங்கள் மறந்துருக்க சான்சஸ் இல்லை. அதே போல் கைரா எக்ஸ்சேஞ்சோட ஓன் கிரிப்டோ தான் கையட் காயின். ஸோ இந்த கையட் அப்படிங்கிற ஒரு காயின் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கடந்த ஒரு வருடங்களாக கையட் டோக்கன் அப்படிங்கிறதுல தான் வந்து ரன்னாயிட்டு இருந்துச்சு பாலிகான் நெட்ஒர்க்கில். ஸோ இந்த கையட் டோக்கனுக்கான ஓன் பிளாக் செயினை கிரியேட் பண்ணி கிரிப்டோ, அதாவது கிரிப்டோ காயினாக வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு சொல்லி ஆல்ரெடி நிறைய இடங்களில் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த கைரா எக்ஸ்சேஞ்சோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா, நம்ம தமிழ்நாடு பேஸ்டு சென்னையில் தான் இருக்குது. சென்னையை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா திருச்சி, சோழியங்கூர் ப்ளஸ் கோயம்புத்தூர், திருநெல்வேலி, தலைவாசல், சென்னை, ஸோ இது போல் பிளேசஸில் வந்து கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு பிரான்ச் ஆஃபீஸஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நியூ ஆஃபீஸாக ஓப்பன் பண்ண போகிறது அப்கமிங் சேலம் அண்ட் மதுரையில் ஆஃபீஸஸ் ஓப்பன் பண்ணவும் போகிறாங்க. இந்த கையட் அப்படிங்கிற காயினை வந்து அவங்க லான்ச் பண்ணும்போது அதோட லிஸ்ட் பண்ணும்போது அதோட ப்ரைஸ் வந்து 1 ரூபா தான். பட் இப்போது 1 ரூபா 75 பைசாக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்போ இப்போவே வந்து 75% வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் கிடச்சிருக்கு. இந்த கைரா எக்ஸ்சேஞ்சை பற்றின முழு விவரங்களும் இந்த வீடியோவில் நான் கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ப்ராஜெக்டோட நேம் கைரா. ஸோ ஃபவுண்டர் மிஸ்டர் அகிலன். ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்குது. சர்வீசஸ் வந்து வெப் 3.0 சொல்யூஷன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டு. அண்ட் அதே போல் இந்த கைரா அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில், அதாவது இந்த ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணவருக்கு 20 வருஷம் ஷேர் மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆட்டோ ட்ரேட் சாஃப்ட்வேரில் ஃப்ரம் 2017 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பிளாக்செயின் அண்ட் கிரிப்டோவில் ஃப்ரம் 2019 அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பர்சனலாக கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டு. அதே போல் கிரிப்டோனால் என்ன, முதன் முதல்ல 2009 சத்தோசி நாக்கமோட்டோ அப்படிங்கிற நபரால் உருவாக்கப்பட்டது தான் கிரிப்டோ பிட்காயின். ஸோ அதை தொடர்ந்து ஏராளமான கிரிப்டோஸ் மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. ஒரு டிஜிட்டல் அசட்டு கரன்சி செக்யூர் பை கிரிப்டோ, அதாவது இது வந்து ஒரு கரன்சியாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இது ஒரு டிஜிட்டல் அசட்டாக நிறைய நபர்கள் பார்க்குறாங்க. ஸோ இதுதான் வந்து கிரிப்டோவோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் நமக்கு காமிச்சிருக்கு. எவல்யூஷன் ஆஃப் மணி. ஸோ மணியோடைய எவல்யூஷனும் டெக்னாலஜியும் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். டெக்னாலஜியில் ஆதிகாலங்களில் புறாவிடு தூதுன்னு சொல்லுவாங்க. அந்த புறாக்கள் மூலயமா தூதுகள் தூது விடுவாங்க. அது நம்ம அதாவது தகவல் வந்து பரிமாற்றம் பண்ணுவாங்க. இது நம்ம பழைய படங்களில் பார்த்துருப்போம். அதே போல் அடுத்தது வந்து ரேடியோ மூலயமா வந்து தகவல்கள் பரிமாறிக்கிட்டாங்க. அடுத்து டெலிஃபோன் வந்துச்சு, அடுத்து கம்ப்யூட்டர் வந்துச்சு, இன்டர்நெட் வந்துச்சு, ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சு, அடுத்த ஜென்ரேஷன் பிளாக் செயின் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ப்ரெசென்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கவர்மெண்ட் செக்டரில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மணி வந்து ஆதிகாலங்களில் பண்டமாற்று முறையை மட்டும்தான் பின்பற்றிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு கோல்டு வச்சு அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க ஆரம்பித்தாங்க. நம்ம ஜென்ரேஷன் மெட்டல் மணி யூஸ் பண்ணியிருக்கோம், பேப்பர் மணி யூஸ் பண்ணியிருக்கோம், பிளாஸ்டிக் கார்ட்ஸ் ப்ளஸ் வந்து எலக்ட்ரிக் மணி கிரிப்டோ. ஸோ கிரிப்டோ வரைக்குமே நம்ம இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கைரா பிளாக் செயின் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ வேறு லெவலில் க்ரோத்தை கொடுக்க போகுது. இந்த பிஸ்னஸில் உள்ள வரவங்க எல்லாமே வேறு லெவலில் இன்கமும் ஏர்ன் பண்ணுவாங்க. பிளாக் செயின் கிரிப்டோ காயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் அண்ட் காயின் ஐசிஓ இயர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில எக்ஸாம்பிள்ஸ் காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு எத்தீரியம் பார்ப்போம். ஸோ உள்ளே வரும்போது அதனோட ப்ரைஸ் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 23 ரூபா 2014. பட் இப்போது ஆகஸ்ட் 2023, இது வந்து பழைய பிடிஎஃப் ஆகஸ்ட் 2023 விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ திடீர்னு 1,36,242 டுடே ப்ரைஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸ் பிஎன்பி அப்படிங்கிறது உள்ளே வரும்போது 6 ரூபா 40 காசு. பட் 17,900 வரைக்கும், ஏன் 35,000 வரைக்குமே போன ஒரு காயின் தான். ரிப்பிள் 0.35, அதாவது 35 பைசாக்கு லிஸ்டான ஒரு காயின். அந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா 43 ரூபா 23 பைசாக்கு போயிட்டுருக்கு. பாலிகான் மேட்டிக் எடுத்துகிட்டோம்னா 18 பைசாக்கு வந்து இன்றைக்கி 45 ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்கு. கைரா டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா 1 ரூபாய்க்கு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2023 இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் 75 ரூபாய்க்கு வந்துருக்கு. 1 ரூபாய் 75 பைசாக்கு வந்தாச்சு. அப்போ நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், இன்னொரு 5-6 வருடங்களில் எந்த அளவுக்கு க்ரோத் இருக்கும் அப்படிங்கிறத. அதே போல் இப்போ நம்ம பார்க்க போகிறது இதெல்லாம் கம்பெனியுடைய பேக்ரவுண்ட்ஸ் பார்த்தாச்சு. இப்போ கைட் காயினோட பிஸ்னஸ் பிளான் என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ இங்கே ஸ்டேக்கிங் பிளான் மூலியமாக நம்ம பெருசாக இன்கம் பார்க்க முடியும். ஸ்டேக்கிங் ரிவார்ட் ரிட்டர்ன் ஆஃப் ஸ்டேக்கிங் மாதிரி தான் நமக்கு இங்கே கிடைக்கும். கோல்டு பிளானு, பிளாட்டினம் பிளானு, டைமண்ட் பிளானுன்னு இருக்குது. கோல்டு பிளானுங்கிறது 1 இயர் 36% வந்து கைட் காயின் உங்களுக்கு கிடைக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் நீங்கள் ஸ்டேக் பண்ணுறீங்க 42% ப்ளஸ் போனஸ் ஒரு 15% காயினாக கொடுக்குறாங்க. டைமண்ட் பிளான் வந்து 3 இயர்ஸ் 48% ப்ளஸ் 20% போனஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். போனஸ் காயின் கேன் பி யூஸ்டு ஸ்டேக்கிங்
பர்பஸ் ஒன்லி, ஸ்டேக்கிங் பர்பஸ்க்கு ஒன்லி தான் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ரிட்டர்ன் ஆஃப் ஸ்டேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் இன்வர் இன்வெஸ்ட் வேலட், எவ்ரிடே வந்து உங்களுக்கு அந்த இன்வெஸ்டர் வேலட்டில் கிரெடிட் ஆகிடும். எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 10,000 கயட் வந்து பார்த்தீங்கன்னா கைரா வந்து நீங்கள் ஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது, ஃபஸ்ட்டு 10,000 காயின் நீங்கள் ஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது 48%, அதாவது ஒரு வருஷத்தில் 4,800 டோக்கன் உங்களுக்கு காயின் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அப்போ டோட்டலாக 14,800 காயின் இருக்குது. அப்போ ஒரு காயினோட ஒர்த் 2 ரூபான்னு வச்சுப்போம். அப்போ 29,600 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14,800 டோக்கன், அதே சேம் டோக்கன் வந்து ஸ்டேக்கிங் ஆகுது அப்படிங்கும் பொழுது 7,104 டோக்கன் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அப்போ டோட்டலாக 21,904 டோக்கன், ஒரு டோக்கன் 4 ரூபா போச்சுன்னா கூட 87,000 ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டோக்கன் 6 ரூபா போகுதுன்னா 2025 194,502 ரூபா ஒரு கயட் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1 ரூபாய் 75 காசு. அப்போ 10,000 கயட் டோக்கன் என்ன ரேட் வருங்கிறதை நீங்களே மல்டிபிள் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே நீங்கள் 50,000 கயட்டை வந்து 3 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ திட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் மட்டுமே 12,131,180 ரூபா வரைக்கும் உங்களுக்கு டோட்டலாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா 1 லேக் கயட் காயின் நீங்கள் வந்து ஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது 24,62,360 ரூபா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் வந்து 36 மாதங்களில் கிடைக்கும். ஸோ இது போல் வந்து ரெஃபரல் மார்க்கெட்டிங்லேயும் நம்ம இன்கம் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு நபர் அறிமுகப்படுத்துகிறோன்னா 10% நமக்கு லெவல் இன்கம் இருக்குது. ஸோ செகண்ட் லெவல்லேருந்து ஒரு 4% கிடைக்கும், தேர்ட் லெவல்லேருந்து ஒரு 3%, டோட்டலாக 70%, அதாவது 17% வந்து நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. பிரவுன்ஸ் கிளப் அப்படின்ற ஒரு கிளப் இருக்குது. இந்த பிரவுன்ஸ் கிளப்பை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும்னா 6 டேரக்ட் ரெஃபரல் கொடுத்துருக்கணும். அது இல்லாமல் ஸோ உங்களோட கயட் வேல்யூ ப்ளஸ் 40,000 கயட் வேல்யூ இருந்துச்சுன்னா பிரான்ஸ் கிளப் அச்சுவராக நீங்கள் மாறிடுவீங்க. இந்த பிரான்ஸ் கிளப் அச்சுவர் மாறுறதுனால பெனிஃபிட் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபைனலாக கூட சொல்கிறத பற்றி இப்போது, இந்த நீங்கள் கையட்டில் வந்து அந்த பிரான்ஸ் கிளப் மெம்பராக மாறிட்டீங்க அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு 12 லெவலுக்கு வருமானம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு 10, 4, 3% மட்டும் தான் கிடைச்சிட்ருக்கு. இப்போ 4வது லெவல்லேருந்து 12வது லெவல் வரைக்கும் ஓப்பன் ஆகி 27% உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீம் மூலியமாக ரெஃபரல் கமிஷன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். சில்வர் கிளப் மெம்பர் நீங்கள் அடிக்கணும்னா உங்களுக்கு கீழே 4 நபர், நீங்கள் டைரெக்டாக பண்ணியிருக்கக்கூடிய போர்ஸ்னை 4 போர்ஸ்னை பிரான்ஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி, பிரான்ஸாக அவங்களை கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி டெவலப் பண்ணியிருக்கீங்க பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் கிளப் அச்சுவர் அடிக்க முடியும். ப்ளஸ் 2.5 லட்சம் கயட் வேல்யூ வால்யூம் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு என்னாகும், அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி அச்சீவ்மெண்ட்ஸ் ஆகிடுச்சுன்னா எகெயின் வந்து இன்னொரு 3 லெவல், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 15 லெவலுக்கான இன்கம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். 30% உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அடுத்தது கோல்டு கிளப்பு. கோல்டு கிளப்புக்கு உள்ளே போகிறதுக்கு 4 சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா எனி லைன் எனி லெவல் யாராக இருந்தாலும் சரி, எனி லைனில் எனி லெவலில் வந்து 4 சில்வர் அச்சுவர் கிரியேட் பண்ணிடணும். ப்ளஸ் 15 லட்சம் கயட் வால்யூம் இருக்கணும். அப்போ கோல்டு கிளப் அச்சீவர் ஆகிடுறீங்க. அப்படி அச்சீவ் ஆகிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 18 லெவலுக்கு 32% வரைக்கும் பெனிஃபிட்ஸ் நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். பவர் ஆஃப் 6, எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மேட்ரிக்கில் நீங்கள் இந்த டெவலப்மெண்ட் கொண்டு போகிறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு க்ரோத் அப் ஆகுங்கிறத காமிச்சிருக்காங்க. ஒரு 6 நபருக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க. அவங்க 10,000 டோக்கன்ஸில் உள்ளே வராங்க. அப்போ டோட்டலாக 60,000 டோக்கன்ஸ் இன்ட்டு 10% பார்க்கும்போது 6,000 காயின் உங்களுக்கு ஏர்னிங்ஸாக கிடைக்குது. அதே அந்த பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களும் 6 பீப்புள்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு 4% வச்சுட்டா கூட 14,400. இது போல் கரெக்டாக ஒரு 5 லெவல் போச்சுன்னா போதும். ஸோ உங்களுக்கு 5 மந்த் டோட்டல் காயின் 11,22,000 காயின், மந்த்லி ஆவரேஜ் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 224,400 ரூபா ஏர்ன் பண்ணிக்க முடியும். கையட்டோட ப்ரைஸ் 2 ரூபான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ கையட்டோட ப்ரைஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்குலாம் நிறையா பாசிபிள்ஸ் இருக்குது. அப்போ 5 ரூபா போச்சுன்னா, 10 ரூபா போச்சுன்னா, 20 ரூபா போச்சுன்னா என்ன ஆகுங்கிறத திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ பெரிய அளவு இன்கம் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ரீஸ்டேக் இன்கம் சொல்லிட்டு ஒரு இன்கம் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் கேப்பிங் 4x, மினிமம் ரீடேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1,000 கயட் காயின் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அவங்களுக்கு மென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் கெட்டிங் 20% போனஸ் கையன் வந்து கையட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவர் ஸ்டேக்கிங்க்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக கொடுக்குறாங்க. இப்போது இந்த கைராவோட எக்ஸ்சேஞ்சில் இந்த கயட் காயின் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் இன்கம் எடுக்கலாம். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த உங்களும் இந்த ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள் ஆஃபீஸஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் சென்னையில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, சோழியங்கூர் வந்துன்னு சொல்லிட்டு வெள்ளூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸில் இருக்குது, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, தலைவாசல், சென்னை சிட்டியில் இருக்குது, அப்கமிங் இன்னும் 2 பிளேசஸில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து அப்கமிங் கொண்டு வர போகிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து கைரா எக்ஸ்சேஞ்ச் இருக்குது,
கைட் ஐசிஓ போன்ற ஐசிஓ இருக்குது, ப்ளஸ் கைரா பிளாக்செயின், விபே, பிளாக்செயின் அகாடமி. ஸோ இவ்வளோ விஷயங்களும் இருக்குது. இந்த விபே அப்படிங்கிற ஆப் ஆல்ரெடி ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் தான். விபே ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூட்டிலிட்டி பேமெண்ட் ஆப்பு. யூஸ் கேஸ் வந்து கைட் காயின் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த விபே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பேமெண்ட் ப்ராசஸிங்காக இருக்கும். ஸோ அனைத்து விதமான ரீசார்ஜ்க்கும், யூபிஐ பேமெண்ட்டு, மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச் ரீசார்ஜ், டிக்கெட் புக்கிங், இபி பில், இது மாதிரி எல்லாத்துக்கும் உங்களால் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபியூச்சர் ஆஃப் கைட் ஒரு 5 வருஷத்தில் எந்த அளவுக்கு க்ரோத் ஆகும், இப்போ 2023 முடியறதுக்குள்ளே 3 ரூபா ரீச் ஆகிடும். ஸோ 2024லாம் ஒரு 6 ரூபா, 2027 48 ரூபா வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் ப்ரான்ஸ் கிளப் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக வந்து அந்த லெவல் இன்கம் ஆட் ஆன் ஆகும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 டே பிஸ்னஸ் ட்ரைனிங் ப்ளஸ் 1 கிராம் கோல்டு காயின் உங்களுக்கு கொடுக்குறாங்க. டைமிங் டியூரேஷன் வந்து 30 டேஸில் நீங்கள் முடிச்சிருக்கணும். அதே பிளாட்டினம் கிளப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிக்கிறீங்க அப்படிங்கும்போது ஸோ அதுக்கான பெனிஃபிட் இருக்குது. ஸோ நிறைய ட்ரிபிள் டைமண்ட் வரையும் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்போ சில்வர் நீங்கள் பினிஷ் பண்ணணும் அப்படின்னா 4 பிரான்ஸ் மெம்பரை உங்களோட ஃபஸ்ட் லெவலில் கொண்டு வந்திருக்கணும். ஸோ அப்படி வரும்பொழுது உங்களுக்கு வந்து டைமிங் டியூரேஷன் 75 டேஸில் கம்ப்ளீட் பண்ணும்பொழுது, ஸோ கொடைக்கானல் டூர் 2 டேஸ் கொடுக்குறாங்க. கோல்டு கிளப் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு டியூரேஷன் 125 டேஸ் நீங்கள் ஜாயின் பண்ண டேலேருந்து. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு கேரளா போட் ஹவுஸ் 2 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிப் இருக்குது. அது இல்லாமல் பிராண்ட் நியூ லேப்டாப் உங்களுக்கு ஒன்று கொடுக்குறாங்க. பிளாட்டினம் கிளப் வந்து 1 இயர் டைம்குள்ளே நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படிங்கும்போது ஸ்ரீலங்கா டூரு 3 டேஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது இல்லாமல் இவி பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக் உங்களுக்கு கிடைக்கும். டைமண்ட் கிளப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் டைம் எடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்பொழுது உங்களுக்கு மலேசியா டூரு 3 டேஸ் ப்ளஸ் 5 லேக்ஸ் ஒருத்தான காரு, இது போல் டபுள் டைமண்டு, ட்ரிபிள் டைமண்ட், அடுத்து வந்து கைட் கிங் வரைக்கும் நமக்கு பெனிஃபிட் இருக்குது. நிறைய இன்கம் சோர்சஸ்லாம் உள்ளே எனபிள் பண்ணியிருக்காங்க. லீடர்ஷிப் போனஸஸில் வந்து அன்லிமிட்டட் டெப்த்தில் வந்து நம்ம ஏர்ன் பண்ணலாம். சில்வர் கிளப்பாக இருந்துச்சு அப்படின்னா அபோவ் 5 லேக்ஸ் கைட் இருக்கும்பொழுது 0.40%, கோல்டு வந்து அபோவ் 10 லேக்ஸ் கைட் இருக்கும்போது 0.50% சொல்லிட்டு, அதிகபட்சம் ட்ரிபிள் டைமண்ட்லாம் வந்துட்டுனா 1% வரைக்கும் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த கையட் அப்படிங்கிற ஒரு பிளான் அற்புதமான ஒரு பிளான் தான், நல்லா நீங்கள் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து ஸ்டேக்கிங் இன்கம் இருக்குது, இன்ஸ்டட் போனஸ், ரெஃபரல் போனஸ் அண்ட் ரீஸ்டேக்கிங் இன்கம், கிளப் ரிவார்ட்ஸு, டீம் வால்யூம் இன்கம், அன்லிமிட்டட் டெப்த்து, மோர் அண்ட் மோர் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே போல் ஓன் பிளாக்செயின் அண்ட் கிரிப்டோ காயின் இருக்குது, ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரேபிட் க்ரோத் ரேட் இருக்குது, டிரான்சாக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் இருக்குது, ஸ்டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி அவைலபிள், INR பேரண்ட், USDT பேரண்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிள் இருக்குது. ட்ரேடிங் ஃபீஸ் கைட் காயினாக வந்து ட்ரேடிங் ஃபீஸ் எடுத்துக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்டை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு விவரங்கள் தேவை அப்படின்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.